இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் யா பருத்திக்காய் விட்டாசந்திரமா பேசுறேன் பருத்திக்காய் நல்ல தடமாக இருப்பதற்கு என்ன இடுபொருள் கொடுக்கறது ஒரு பருத்திக்காயோட வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா பருத்திக்காய் நல்லா தடமா வர்ற அளவுக்கு காய் பெருசாகிற அளவுக்கு இடுபுரல் என்ன கொடுப்பது மேலே என்ன தெளிப்பது வணக்கங்க ராமு நல்லா இருக்கீங்களா பொதுவாக பருத்தியில் காய்கள் பெருசாக வரவும் காய்கள் முழு திறமையோடு வரவும் ஒரு சில அடிப்படை விஷயங்கள் நம்ம பாதுகாத்துக்கணும் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நிலத்துல முடிஞ்ச அளவுக்கு படரக்கூடிய வகையிலான கலைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணும் சரிங்களா முதல் காரியம் ஏன்னா நம்ம கொடுக்குற சத்தில் பாதி அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டாவது வேறு வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாக எந்த கலைகளையும் கொல்லாமல் கலைகளை கையில் பிடிச்சு தூக்கி வேற வேரோடு வெளியில் எடுத்துணும் முதல் காரியம் இரண்டாவது காரியம் சரியான அளவு தண்ணீர் கொடுக்கணும் அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்கறதும் ஆபத்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதும் ஆபத்து மண்ணுக்கேற்ற மாதிரி புட்டு பதத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி அமைப்பில் அல்லது இன்னும் சொல்ல போனால் காய்ச்சலும் பாய்ச்சலுமான அமைப்பில் தண்ணி கொடுக்கறது நல்லது இரண்டாவது மூன்றாவது வந்து இந்த பயிருக்கு தேவையான இடுபொருள்கள் சரியான அளவில் கொடுக்கறது அதில் முக்கியமானது வந்து மாதம் ஒரு முறை சூடமுனஸ் அப்படிங்கிற பொருளை வேரில் கொடுத்துக்கிறது ஏன்னா களிமண் பூமி அப்படிங்கும்போது எந்த விதமான கொஞ்சம் அதிகமான ஈரத்தால் வேர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தரையில் கொடுக்கறதும் அதிக இலைகளோடு இருக்கிறப்ப பூஞ்சை வெப்பநிலை குறையிறதுனால வரக்கூடிய பூஞ்சை தொற்றை மாற்றணுங்கிறதுக்காகவும் ஒரு முறையாவது மாதம் ஒரு முறையாவது சூடமுனஸ் அப்படிங்கிற திரவத்தை ஒரு ஏக்கருக்கு அல்லது ட்ரைகோடர்மா விரிடி அல்லது பேஸ்லெஸ் சப்ஸ்லெஸ் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தரைவழி ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கொடுத்துக்கிறதும் பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி கலந்து தெளிச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது மூணாவது சரிங்களா நாலாவது இந்த பயிரை பொறுத்தளவில் அனைத்து சத்துக்களும் முக்கியம் சரிங்களா இப்போ ஓடு உருவாகிறதுக்கு ஒரு சில நுண் தனிமங்கள் வேணும் அப்படின்னா பருத்தி பூ உருவாகிறதுக்கு பருத்தி பஞ்சு உருவாகிறதுக்கு வேறு சில நுண்ணு நுண்தனிமங்கள் வேணும் சரிங்களா எல்லாம் இணைந்தது தான் பருத்தி சரிங்களா அப்போ அது புதுசு புதுசாக வெடிக்கணும் சரியான காலத்தில் வெடிக்கணும் அப்படின்னா அதற்கான இடுபொருள்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இது பார்க்க நான் நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பொதுவாக வளர்ப்பு முறையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாரம் ஒரு முறை மீனமிலம் கொடுங்க ஒரு முறையாவது தரைவலி ஈயம் கரைசல் கொடுங்க அப்படிங்கிறோம் பாசனத்தில் அதை நம்ம வேறு மாதிரி எப்படி செய்யலாம்னா இப்போ மாதம் மூணு தடவை நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணியோட ஜீவாமிரதமும் ஒரு தண்ணியோட மீனமிலமோ ஒரு தடவை தண்ணியோட ஈயம் கரிசலும் கொடுக்கறது நல்லது அதே தண்ணீரை நாலு தடவை கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவை ஜீவாமிரதமோ ரெண்டு தடவை மீனமிலமோ ஒரு தடவை ஈயம் கரிசலும் கொடுக்கறது நல்லது அப்போ மூணையும் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம பயிருக்கு தாமிர சத்து வேணும் அந்த தாமிர சத்தை கொடுக்கறது ஜீவாமிரதம் மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடுபொருள்களை எடுத்து கொடுக்கறது நுண் தனிமங்களை எடுத்து கொடுக்கறது ஈயம் கரைசல் பயிருக்கு தேவையான முழு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான இடுபொருளை கொடுக்கறது கால்சியம் சம்மந்தப்பட்ட இடுபொருள்களை கொடுக்கறது நம்மளோட மீனமிலம் ஆகக்கூடிய இந்த மூணும் தரைவழி போகிறது நல்லது ஓகேங்களா அதே மாதிரி பஞ்சக்காவியாக நீங்கள் மேலே தெளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் குறைந்தபட்சம் ஏழு வகையான முக்கியமான நுண்தனிமங்கள் இருக்குது தெளிச்சுக்கிறது நல்லது மாலை வேலையில் தெளிச்சிட்டா நான் அல்லது அதிகாலை வேலையில் தெளிச்சிட்டா ரொம்ப நல்லது அது தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா மீனும் மிளக தெளிக்கலாம் என்னை பொறுத்தளெலாம் குறைந்தபட்சம் மாதம் மூணு தடவை தெளிக்கணும் அப்படின்னா ஒரு தடவையாவது பஞ்சகாவியாகவும் ரெண்டு தடவை இஎம் கரைசலும் தெளிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது ரைட்டுங்களா இது இது பொதுவான முறை இப்போ நான் சொன்னது இது இல்லாமல் நம்ம கொடுக்க வேண்டியது வேம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேம் கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பவுடராக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு வேம் கொடுக்கலாம் பயிர்களுக்கு வேணுங்கிற அனைத்து வித சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்து மூன்று வகையான பாக்டீரியா பாசுவோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா மூணும் ஒவ்வொரு லிட்டர் அல்லது ஒவ்வொரு கிலோ கலந்து தண்ணீரோட ஏதாவது ஒரு நேரத்தில் தரைவலி கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா அதையே எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாஸ்வோ பேக்டீரியா வந்து நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய பூவோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்வோ பாக்டீரியா வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் வச்சுக்கிட்டு பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டரும் ஜிங்க் பாக்டீரியா ஒரு லிட்டரும் இதை அப்படியே பாதியாக பிரித்தோம்னா ஒன்று அரை அரை இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் மீதமுள்ள ஒன்று அரை அரை அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் சரிங்களா இதெல்லாம் கொடுக்கணும் இதில் பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்க முடியல கிடைக்கல அப்படின்னா சாம்பல் ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ அளவுக்கு சாம்பலை மண்ணில் தூவணும் அந்த தண்ணி போகிறப்ப அந்த ஈரத்தில் தூவணும் சரிங்களா பாருங்கள் இது இதெல்லாம் பார்க்க கேட்க ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நன்மை இருக்குது இது இப்போ இப்போ மட்டும் இல்லை இந்த பருத்திக்கு மட்டும் இல்லைங்க பருத்தி போனதுக்கப்புறமும் மண் வளப்பட்டு அனைத்து சத்துக்களோடையும் அந்த மண் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா செய்து பாருங்கள் நன்றி